பணவீக்கம் தொடர்ந்தும் அதிகரித்தால் எதிர்வரும் டிசம்பர் மாதமளவில் ஒரு ராத்தல் பானின் விலை 1500 ரூபாவுக்கும் மேல் அதிகரிக்கும் என தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் சுனில் ஜெயராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை தற்பொழுது 100 ரூபாவில் முச்சக்கர வண்டியில் செல்லும் பயணத்திற்கு டிசம்பர் மாதம் 1790 ரூபாய் செலவாகும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே அதிகரித்து வரும் நிலைமையை தடுக்க அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் கருத்துரைத்த அவர், அதீத பணவீக்கம் என்ற நிலைமையானது மிகவும் பயங்கரமானது. இதனால் கடந்த மார்ச் மாதம் பணவீக்கம் 18.2% இருந்ததுடன் ஏப்ரல் மாதம் 30% அதிகரித்திருந்தது. இந்த மாதம் 33.3% இருக்கிறது. மாதாந்தம் பணவீக்கமானது 30% என்ற கணக்கில் அதிகரித்தால் 100 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் பொருளின் விலை டிசம்பர் மாதம் அளவில் 1790 ரூபாவாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே தொடர்பில் கெர்சடி சில்வா ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உள்ள அதிகாரங்களை விட்டுக் கொடுத்து மக்களுக்கு தீர்ப்பு வழங்க அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே தயாராக இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவருடனான சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயேதான் ஹர்சடி சில்வா இந்த விடயத்தை கொடுப்பித்திருக்கின்றார். அதேபோன்று நாட்டை பொறுத்தவரையில் தற்பொழுது இந்த எரிபொருள் தொடர்பில் பல்வேறுபட்ட கேள்விக்குறியான நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமன் விஜயரத்னர் விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் தற்போது நிலவும் டீசல் தட்டுப்பாடு காரணமாக அடுத்த வாரத்தில் இருந்து தனியார் பேருந்து சேவை முழுமையாக முடங்கும் என இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமன் விஜயரத்னர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை போக்குவரத்து சபையினால் வழங்கப்படும் டீசல் தற்போது பற்றாக்குறையாக உள்ளது. டீசல் இன்மையால் நேற்றைய தினம் பெருமளவான பேருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை. நாளைய தினம் இந்த நிலைமை மேலும் உக்கிரமடையும். எரிபொருள் வழங்கப்படாமையால் அடுத்த வாரம் தனியார் பேருந்து சேவை முழுமையாக முடங்கும் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற அதே நேரத்தில் 2022 வரவு செலவு திட்ட முன்மொழிவின் மூலம் சமூக பாதுகாப்பு நிதியம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கமைய ஆண்டொன்றுக்கான மொத்த விற்பனை பொருள் 120 மில்லியன்களை அதிகரிக்கும். இறக்குமதியாளர்கள், உற்பத்தியாளர்கள், சேவை வழங்குநர்கள், மொத்த வியாபாரிகள் மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கு 2.5% கீழ் புதிய வரியாக சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியை அறிமுகப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு சட்டமாதிபர் ஒத்துழைப்பு அதாவது ஒப்புதலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த வருடத்திலிருந்து புதியதொரு வரி இனி அறிமுகப்படுத்தப்பட போகிறது. நாட்டில் அந்த விடயத்தையும் தெரிவித்துக் கொண்டு வசில் ராஜபக்சே கடந்த 9ஆம் தேதி பதவியிலிருந்து விலகிக் கொண்டாலும் அவருடைய அந்த பதவி விலகலுக்கு பின்னால் பாரிய ஒரு சூழ்ச்சி இருப்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயத்தை வாசுதேவன் ஆணையக்கார அம்பலப்படுத்தியிருக்கின்றார். வசில் ராஜபக்சே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பல பதவி விலகியமைக்கு பின்னால் பாரிய திட்டம் உள்ளதாக வாசுதேவன் ஆணையக்காரர் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண பிளவுபடுவதை தடுப்பதும் அக்கட்சியின் மூலம் அரசாங்கத்தை வழிநடத்துவதும் வசில் ராஜபக்சேவின் திட்டம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தம்மிக்க பிரேரா தனது நிறுவனத்திலிருந்து ராஜினாமா செய்த போதிலும் அவர் தனது உரிமைகளை விட்டுக் கொடுக்கவில்லை என வாசுதேவன் ஆணையக்காரர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே இவைதான் இதுவரையான நேர பகுதியில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர மேலும் பல பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளுடன் எதிர்பாருங்கள். நான் விடைபெறி செல்கிறேன். நன்றி, வணக்கம்.